சந்திராயன் 3ன்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்திராயன் 2 பிளான் பாதி தோல்வி அடைஞ்ச நிலையில சுணங்கி போயிருந்த இஸ்ரோ கடுமையான உழைப்புக்கு அப்புறமா சந்திராயன் 3 திட்டத்தை முழுமையா வெற்றியாக்கி சாதனை படைச்சிருக்கு. நிலவுக்கு விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் இரண்டையும் வெற்றிகரமா அனுப்பியிருக்கு. அதோட இல்லாம நிலவின் தென் துருவத்துல இறங்கிய முதல் மனித பொருள் லேண்டர் ரோவர் என்ற சாதனையும் இந்தியா தன்வசமாக்கி இருக்கு. விக்ரம் லேண்டர் உள்ளதான் சந்திராயன் 3 ரோவர் இருந்துச்சு. பிரக்யான் ரோவர் விக்ரம்ல இருந்து வெளியே வந்துச்சு. அதுல இருக்க கேமராஸ் நிலாவில இருக்க தடங்கல்களை பார்த்து அதற்கு ஏற்ப கவனமா நகர்ந்து செல்ல தொடங்கியிருக்கு. இந்த லேண்டர் விக்ரம்ல இருந்து விலகி சென்றாலும் எல்லா நேரமும் விக்ரம் லேண்டருடைய கண் பார்வையில தான் இருக்கும். நிலவின் தரைப்பகுதி மண் பகுதியை இது ரிசர்ச் பண்ணும். இதுல சூரிய வெளிச்சத்தையும் குளிரையும் தாங்க தங்க நிறத்துல கவர் செய்யப்பட்ட பகுதியும் இருக்கு. இது 14 days இயங்கும். இது சோலார்ல இயங்கக்கூடியது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வெற்றிகரமா இது களமிறக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அடுத்த 11 to 13 days இது நிலவுல ஆய்வுகளை மேற்கொள்ளும். இதுவரைக்கும் திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சரியா நடந்திருக்கு. இனி அவை ஆய்வுகளை மேற்கொள்வது மட்டும்தான் பாக்கியா இருக்கு. சந்திராயன் 3 பிளானுக்கு இஸ்ரோ 3 முக்கிய குறிக்கோள்களை நிர்ணயிச்சிருக்கு. லேண்டரை சரியா நிலவுல தரையிறக்குதல், சந்திரனில் ரோவரின் நகரும் திறன்களை கவனித்து கண்காணிக்கிறது, நிலவில் கெமிக்கல் அன் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அதாவது மண் நீர் பண்புகளை ஆய்வு செய்யறது, நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்தல் ஆகிய பணிகளை இது செய்யும். இப்போ பிரக்யான் ரோவர் கிட்டத்தட்ட 900 meters நகர்ந்திருக்கு. அது போல இது மேலும் நகரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இதோடைய இணைப்பு செயல்பாடு எல்லாம் சரியா இருக்குன்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. பிரக்யான் நிலவில் இறங்கிய நேரத்துல சந்திராயன் 2 ஆர்பிட்டர் மூலமா சந்திராயன் 3 விக்ரம் லேண்டருக்கு கோஹை சிக்னல் அனுப்பப்பட்டுச்சு. இது விக்ரம் லேண்டர் இறங்கி சரியா 4 மணி நேரம் கழித்து புழுதி எல்லாம் அடங்கியதுக்கு அப்புறமா அனுப்பப்பட்டுச்சு. விக்ரம் லேண்டரால ஏற்பட்ட புழுதி ரோவரின் மீது படியாமல் இருக்க இந்த கால நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. இதையடுத்து ரோவருக்கு ஆர்பிட்டர் கொடுத்த சிக்னலை லேண்டர் பகிர்ந்து கொண்டது. விக்ரமுடைய ஒரு பக்கம் பேனல் விரிவடைஞ்சு பிரக்யான் ரோவர் வெளியே வருவதற்கு ஒரு சரிவை உருவாக்குச்சு. பிரக்யானின் சக்கரங்கள் மூவர்ண கொடி மற்றும் இஸ்ரோவுடைய லோகோவோட பொறிக்கப்பட்டிருக்கு. விக்ரம் லேண்டருடைய வயிற்று பகுதியில இருந்து பிரக்யான் வெளியே வந்துச்சு. லேண்டர்ல இருக்க பேனல் வழியா சரிந்து ரோவர் வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு சென்டிமீட்டர் என்ற விகிதத்துல மிக மெதுவா பிரக்யான் ரோவர் நகர்ந்து செல்லும். இது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரும் மிகவும் முக்கியம். 1 நொடிக்கு 1 சென்டிமீட்டர் என்ற விகிதத்துல இது நகர்ந்து செல்லும். இது ஒரு சின்ன சோதனை கூடம் போலவே செயல்படும். இது நிலவின் மேல் பகுதியா ஆய்வு, சாம்பிள் ஆய்வு, சாம்பிளை எடுத்து வைத்துக் கொள்வது, சில போட்டோஸ் பூமிக்கு அனுப்புறது, உள்ளே இருக்கிற ஜியாலஜிக்கல் கெமிக்கல் ஆகியவற்றை ரிசர்ச் பண்ணும். இந்த ரோவர் அனுப்புற போட்டோக்கள் தகவல்கள் எல்லாம் விக்ரம் லேண்டருக்கு செல்லும். அங்க இருந்து ஆர்பிட்டருக்கு செல்லும். அந்த ஆர்பிட்டர் மூலமா இஸ்ரோ கண்ட்ரோல் ரூமுக்கு எல்லா தகவல்களும் வரும். வர 14 நாட்கள் பூமி நேரப்படி இது நிலவுல ஆய்வு செய்யும். சந்திராயன் 3 நிலாவுல வெற்றிகரமா தரையிறங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறதா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் சந்திராயன் 3 அனுப்பியதற்கான நோக்கம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அடுத்த 14 நாட்களுக்கு நிலவிலிருந்து பெறப்படுற தகவல்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்படும் அவர் சொல்லியிருக்காரு. அறிவியல்ல இது பெரும் திருப்பு முனையாகவும் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. எனவே வர அடுத்த 11 to 13 days ஆவலோடு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு.